ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை தாங்க சர்க்கரை நோய். சர்க்கரை நோயை எப்படி தீக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய்க்குமே ஃபஸ்ட்டு வந்து நிவாரணம் தண்ணி தாங்க. தண்ணியை வந்து நல்லா குடிக்கணும், எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு குடிங்க. எப்படிலாம் தண்ணி தவிக்குதோ அப்படிலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிக்கிறதுக்கு சோம்பேறி படுறவங்களை இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு மூணு கே நம்ம பக்கத்துலேயே வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத வியர்வையெல்லாம் வெளியில் போகும், அதோட சேர்ந்து அந்த சுகரோட இதுவும் வந்து வெளியில் போடும். ஸோ இது பண்ணினாலும் கூட நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபுளாக சுகர் லிமிட் வந்து எக்ஸீட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். நம்ம எல்லோரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து தெருவுலலாம் கொண்டு போவாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லார் வீடுகளும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இருக்கோ அந்த வீட்டில் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து இவங்க தான் சாப்பிடணும், பெரியவங்க தான் சாப்பிடணும், சின்னவங்க தான் சாப்பிடணும் அப்படி வயது வித்தியாசம் எதுவுமே கிடையாது. யார் வேணால் சாப்பிடலாம். எல்லா நோய்களுக்கும் ஏற்ற ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரையை வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வெறுமனை அரைச்சி ஒரு 10-15 இலை மட்டும் நல்லா கழுவிட்டு அரைச்சி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சுகரோட லெவல் வந்து நார்மல் ஆகும். பட் டாக்டர்ஸ் வந்து எப்படி சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா மசிச்சு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு இது கூட வந்து முருங்கைக்கீரையை வந்து சேர்த்து போடுறது பண்ண சொல்கிறாங்க. அதாவது முருங்கைக்கீரையை உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் கொடுக்கும்போது இந்த மாதிரி பொட்டேட்டோவோடு சேர்த்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து வந்து முருங்கைக்கீரையை கொடுக்க பாருங்கள். பெரியவங்களும் தாராளமாக வந்து நம்மளால் ஜூஸ் குடிக்க முடியும். ஸோ குடிச்சோன்னே கொஞ்சம் குமட்டுற மாதிரி இருக்கும், பட் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பழக்கப்படுத்திட்டு வர வர எல்லாமே பழக்கம் ஆயிக்குங்க கண்டிப்பாக. ஸோ நான் சொன்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாகும். நீங்களே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்குரிய ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெடிசனை வந்து எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.